சிறைச்சாலையின் கூரையில் ஏறி கைதிகள் ஆர்ப்பாட்டம். சுகாதார விதிகளை மீறிய 157 பேர் கைது. வெளிநாட்டு கடனை செலுத்திவிட்டோம் மார்த்தட்டும் நிதியமைச்சர். தொற்றா நோயாளர்களை பாதுகாப்பது தொடர்பில் கவனம் செலுத்துமாறு ஜனாதிபதி ஆலோசனை. விடுதலை புலிகளுக்கு ஆதரவான அதிகாரியை முக்கிய பதவியில் நியமிக்க முடிவெடுத்த ஜோ பைடன், சிங்கள ஊடகம் தகவல். பழைய போகம்பர சிறைச்சாலையின் கூரை மீது ஏறி நின்று சில கைதிகள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது. சிறை கைதிகளை தனிமைப்படுத்தல் நடவடிக்கைகளுக்கு உட்படுத்துவதற்காக குறித்த சிறைச்சாலை ஒதுக்கப்பட்டுள்ளது. குறித்த சிறைச்சாலையில் 800க்கும் அதிகமான கைதிகள் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளதுடன் அதில் 30 கைதிகள் மற்றும் 2 அதிகாரிகளுக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. இவ்வாறான நிலையில் தங்களுக்கும் கொரோனா தொற்று ஏற்பட வாய்ப்பு இருப்பதாக தெரிவித்து உடனடி PCR பரிசோதனைகளை மேற்கொள்ளுமாறும் இல்லாவிடின் வேறு இடத்திற்கு மாற்றுமாறும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுள்ள கைதிகள் கோரிக்கையை விடுத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. முகக்கவசம் அணியாத மற்றும் சமூக இடைவெளியை பேணாத 157 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். கடந்த 12 நாட்களுக்குள் இவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் பிரதி போலீஸ் மா அதிபர் அஜித் ரோகன் தெரிவித்துள்ளார். நேற்றைய தினத்தில் 21 பேர் கைது செய்யப்பட்டதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். தனிமைப்படுத்தல் சட்டங்களை பின்பற்றி ஒத்துழைப்பு வழங்குமாறும் மக்கள் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர். அத்துடன் தனிமைப்படுத்தப்பட்ட பகுதிகளில் இருந்து வெளியேறவோ அல்லது அப்பகுதிகளுக்கு பிரவேசிக்கவோ தடை விதிக்கப்பட்டுள்ளதாகவும் போலீஸ் ஊடக பேச்சாளர் மீண்டும் சுட்டிக்காட்டியுள்ளார். நடப்பாண்டான 2020ற்கான வெளிநாட்டு கடன்களை ஸ்ரீலங்கா அரசாங்கம் செலுத்திவிட்டது என நிதியமைச்சர் மஹிந்த ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். 2020 ஆண்டுக்கான ஒதுக்கீட்டு சட்ட மூலத்தை இன்று நாடாளுமன்றில் சமர்ப்பித்து உரையாற்றும் போதே அவர் இந்த விடயத்தினை தெரிவித்துள்ளார். தொடர்ந்தும் அவர் உரையாற்றுகையில் இலங்கை கடும் கடன் நெருக்கடியில் உள்ளது என்ற எண்ணத்தை ஏற்படுத்துவதற்கு எதிர்க்கட்சியினர் முயற்சிகளை மேற்கொள்கின்றனர். எனினும் தற்போதைய நிர்வாகம் கடன் விவகாரத்தினை சிறப்பாக கையாண்டுள்ளது. 2020 முதல் இலங்கை 4200 அமெரிக்க டாலர்களை வெளிநாட்டு கடனாக செலுத்த வேண்டியிருந்தது. எனினும் 2020ற்கான கடன்களை செலுத்திவிட்டோம். வலுவான பொருளாதார திட்டங்களை முன்னெடுத்ததன் காரணமாகவே இதனை செய்ய முடிந்தது என்றும் அரசாங்கம் தேவையற்ற இறக்குமதிகளுக்கு தடை விதித்ததுடன் தேவையற்ற வெளிநாட்டு கடன்களை இடைநிறுத்தவும் தீர்மானித்துள்ளது எனவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். தொற்று நோய் அல்லாத நோய்களால் பீடிக்கப்பட்டுள்ளவர்களை கொரோனா தொற்றிலிருந்து பாதுகாப்பது தொடர்பில் விசேட கவனம் செலுத்தப்பட வேண்டும் என ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். இலங்கையிலும் கொரோனா தொற்றினால் உயிரிழந்தவர்களில் 93 வீதமானோர் தொற்று நோய் அல்லாத நோய்களால் பீடிக்கப்பட்டவர்கள் என வைத்தியர்களால் தெரிவிக்கப்பட்டுள்ளதாக ஜனாதிபதி ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது. மாரடைப்பு, நீரிழிவு, சிறுநீரக நோய் மற்றும் புற்றுநோயினால் பாதிக்கப்பட்ட நோயாளர்களுக்கு மிக கொரோனா தொற்று பரவுவதாகவும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இதனால் அவர்களில் பெரும்பாலானோர் நோய் அறிகுறிகள் இன்றைய நிலையில் உயிரிழப்பதுடன் பிரேத பரிசோதனையின் பின்னர் நடத்தப்படும் PCR பரிசோதனைகளிலேயே அவர்களுக்கு கொரோனா தொற்று ஏற்பட்டுள்ளமை உறுதி செய்யப்படுவதாக ஜனாதிபதி ஊடக பிரிவின் அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதன் அடிப்படையில் நிலைமை தொடர்பில் விசேட கவனம் செலுத்தி தொற்று நோய் அல்லாத நோய்களால் பீடிக்கப்பட்டவர்களை கொரோனா தொற்றிலிருந்து பாதுகாத்தல் தொடர்பில் ஆலோசனை மற்றும் தெளிவுபடுத்தப்பட வேண்டியது அவசியம் என ஜனாதிபதி கூறியுள்ளார். கொரோனா தொற்று ஒழிப்பு தொடர்பான ஜனாதிபதி செயலணியின் கலந்துரையாடல் நேற்று முற்பகல் ஜனாதிபதி அலுவலகத்தில் இடம்பெற்ற போதே ஜனாதிபதி இந்த விடயங்களை தெரிவித்துள்ளார். ஐக்கிய நாடுகளுக்கான அமெரிக்காவின் முன்னாள் தூதுவர் சுசன் ரைஸை புதிய ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டுள்ள ஜோ பைடனின் மாற்றங்களுக்கான சபைக்கு நியமிக்க உள்ளதாக சிங்கள ஊடகம் ஒன்று தகவல் வெளியிட்டுள்ளது. அமெரிக்காவின் புதிய ஜனாதிபதியாக ஜோ பைடன் எதிர்வரும் 2021 ஜனவரி 20 பதவியேற்க உள்ளார். இதனையடுத்தே சுசன் ரைஸ் குறித்த மாற்றங்களுக்கான சபைக்கு நியமிக்கப்பட உள்ளதாக குறித்த சிங்கள இணையதளம் கூறியுள்ளது. இவர் விடுதலை புலிகளுக்கு ஆதரவானார் எனவும் புலிகளுக்கு எதிராக இலங்கை படையினர் முன்னெடுத்த போரை நிறுத்த முயற்சித்தவர் என்றும் இலங்கைக்கு எதிராக ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு சபையில் யோசனையை கொண்டு வர திட்டமிட்டவர் எனவும் தெரிவித்துள்ளது. இதேவேளை சுசன் ரைஸ் அமெரிக்க பாதுகாப்பு ஆலோசகர்களில் ஒருவர் என்பதும் குறிப்பிடத்தக்கது.